ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் கேஷுவல் வித் பிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்த குரூப் ஃபோர் ரிசல்ட்ஸ் வந்து வந்திருக்கு. அதை எப்படி பார்க்குறது அப்படின்றத லைவாக காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க, லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் எப்படி பார்க்குறது அப்படின்றத கூகுளில் போய்ட்டு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி அஃபிஷியலாக வந்து அவங்களே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள், டிஎன்பிசி குரூப் ஃபோர் ரிசல்ட்ஸு. இதில் வந்து உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தேவைப்படும், அதை தான் வந்து கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டே. அதுக்கப்புறம் உங்களோட மார்க்ஸு, டோட்டல் மார்க்ஸ் ஃபஸ்ட்டு தமிழ் எலிஜிபிலிட்டியில் எவ்வளோ, அதுக்கப்புறம் வந்து டோட்டல் மார்க்ஸுமே பார்ட் ஏ பார்ட் பி ரெண்டும் சேர்த்து வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து உங்களோட கம்யூனிட்டி முன்னுரிமை ஏதாச்சும் இருந்தால் அதனோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து உங்களுக்கு எது எதெல்லாம் எந்த போஸ்ட்லலாம் எலிஜிபிள், அதில் ஓவரால் ரேங்க்கும் உங்கள் கம்யூனல் ரேங்க் டீட்டெயில்ஸுமே இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் போஸ்ட் கோடு அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க, அதான் அந்த ஒரு ஒரு போஸ்ட்டுக்கு ஒரு ஒரு போஸ்ட் கோடு இருக்கும் இல்லையா, அதனோட டீட்டெயில்ஸ் தான். அப்புறம் ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இப்போ ரிசல்ட் பார்க்குறதுக்கு உங்களுக்கு என்ன தேவைப்படும் பார்த்தீங்கன்னா, ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் டேட் ஆஃப் பர்த்தும் தான். அதுக்கு ஒன்றும் இல்லை, கூகுளில் போய்ட்டு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் .in ஓகேவா அதை வந்து போடுங்க, போட்டு சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டே ஒரு வெப்சைட் வரும் டிஎன்பிஎஸ்சி அப்படின்ட்டு, அதை வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணவுடனே இங்கே போட்டிருக்க பாருங்கள், தொகுதி 4 முடிவுகள் அப்படின்ட்டு அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். இதிலே பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அண்ட் டேட் ஆஃப் பர்த். டேட் ஆஃப் பர்த் தெரியும், மேபி உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தான் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, அப்படியே பேக் வந்து இங்கே நிரந்தர பதிவு விவரங்கள் அப்படின்ற ஆப்ஷனில் போய்ட்டு ஏற்கனவே பதிவு செய்தோ அப்படின்ற ஆப்ஷனில் உங்களோட லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே, நம்ம இப்போ லாகின் வந்து பண்ணியாச்சு. இந்த லாகினில் நீங்கள் அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து 2024 எழுதின உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை பாருங்கள், 2024 குரூப் 4 எழுதுந்து. ஓகேவா, இங்கே அப்ளிகேஷன் ஐடி அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்துருக்குறாங்க. அதில் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை நம்ம இப்போ எடுக்கணும். ஓகேவா, இந்த நம்பரை எடுத்து அதில் போடணும், அதில் அதாவது ரிசல்ட்ஸ் பார்க்குற செக்ஷனில். ஓகேவா, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இருங்க, நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். தொகுதி 4 முடிவுகள் அந்த ஆப்ஷனில் போய்ட்டு இங்கே தான் உங்களோட அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரையும் டேட் ஆஃப் பர்த்தையும் எடுத்து, அப்புறம் இந்த கேப்சாவை என்ட்ரி பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த குரூப் 4 ரிசல்ட்ஸ் வந்து காமிக்கும். ஓகேவா, இவ்வளோ தான், சிம்பிள் ப்ரொசீஜர் தான். இதை வந்து மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயும் தெரியப்படுத்துங்க. ஓகேவா, நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் என்னென்னலாம் டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்காங்க இந்த PDFல் அப்படின்றத ப்ரீஃபாக ஒரு வீடியோ வந்து போடுறேன், நெக்ஸ்ட் வீடியோ வந்து அப்டேட் பண்ணுறேன். நான் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.